சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவினுடைய இல்லத்திற்கு அருகே தீயானது பற்றி எரிந்திருக்கிறது. இதற்கிடையில் 24 மணி நேரத்தில் லெபனான் மீது 145 தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது. மறுபுறம் ஹிஸ்புல்லா படையும் இஸ்ரேல் படை மீது நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் தப்பியோடுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஈரானினுடைய அடுத்த தலைவராக அயதுல்லா அலி ஹமேனியினுடைய மகன் ரகசியமாக நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை ஈரானானது தன்னுடைய விண்வெளி முயற்சிகளினுடைய பெயரில் ராணுவ திறன்களையும் வளர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளே ஈரானை திவாலாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேலானது காசா மற்றும் லெபனானில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற நிலையில் நெதன்யாகுவினுடைய வீட்டிற்கு வெளியே திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கிறது. எனினும் இது குண்டுவெடிப்பு தாக்குதலா என்பது உறுதி செய்யப்படவில்லை. இதுபற்றி போலீசார் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு கூட்டாக வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்றில், பிரதமர் இல்லத்திற்கு வெளியே 2 முறை திடீரென தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும் போது நெதன்யாகு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வீட்டில் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் ஜனாதிபதி ஈசாக் ஹெர்சாக் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொதுவெளியில் வன்முறை அதிகரித்து இருப்பதற்கு எதிராக கடும் எச்சரிக்கையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தீப்பற்றி எரிந்த சம்பவத்திற்கு யார் பின்னணி என்பது பற்றிய விவரங்கள் உடனடியாக தெரியவரவில்லை. கடந்த அக்டோபர் 19 திகதி இதே வீட்டின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் பின்பு ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. அப்போது நெதன்யாகு கூறும்போது, அவரையும் அவருடைய மனைவியையும் ஹிஸ்புல்லா அமைப்பு படுகொலை செய்ய முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நெதன்யாகுவினுடைய வீட்டிற்கு வெளியே தீ பற்றி எரிந்தமை தொடர்பாக 3 பேரை கைது செய்திருப்பதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் லெபனான் மீது இஸ்ரேலானது 145 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. லெபனான் அரசாங்கம் அந்த நாட்டின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களின் அளவு மற்றும் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நாடு முழுவதும் 145 இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் நாசர் யாசின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பெருமெண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நபாதி பகுதியில், அதாவது அங்கு 55 தாக்குதல்களும், தெற்கு லெபனானில் 73 தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து லெபனான் மீது இஸ்ரேலானது மொத்தமாக 13,222 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஒரு வாரத்தில் பெய்ரூட்டினுடைய தாகியே மீது இஸ்ரேல் ராணுவம் 50 முறை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை மாலை பெய்ரூட்டினுடைய தாகியே மீது 4வது அலை தாக்குதல்களை நடத்தியதாகவும், கடந்த வாரத்தில் மட்டுமே அந்த பகுதியில் 50 இலக்குகளை குண்டு வீசி தாக்கியிருப்பதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலிய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் இருக்கின்ற சாமா கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை, அதாவது நேற்று இரவு 11:15 மணிக்கு இஸ்ரேலிய படையினர் மீது அதன் போராளிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதில் பல உயிர்கள் பலியாகியிருப்பதாக லெபனான் ஆயுத குழு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தொடர்ந்துமே சண்டை நடந்து வருவதாகவும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிடம் இருந்து உடனடி கருத்துக்கள் எதுவும் வெளிவரவில்லை. முன்னதாக லெபனானினுடைய தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய எல்லையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சமாவில் இருந்து இஸ்ரேலிய வீரர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும், அக்டோபர் 1 திகதி தரைவழி படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் வீரர்கள் லெபனானுக்குள் அடைந்துள்ள தொலைதூர புள்ளி இது அப்படின்னு சொல்லியும் அறிவித்தது. இதேவேளை செப்டம்பர் 30 முதல் ஹிஸ்புல்லாவுடனான போரில் குறைந்தது 47 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் AFP செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் அதிக ரகசியத்தை பேணி ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி ஹமேனியினுடைய 2வது மகன் முஸ்தபா ஹமேனி ஈரானினுடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 85 வயதான அலி ஹமேனி இறப்பதற்கு முன்னர் பதவி விலகலாம் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது. அவ்வாறான நிலையில் அவர் உயிருடன் இருக்கும் போதே அவருடைய மகன் முஸ்தபா பதவியை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான பைநெட் நியூஸ் ஈரான்
இன்டர்நேஷனலை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. அறிக்கையின்படி ஈரானிய நிபுணர்கள் சபையின் 60 உறுப்பினர்கள் செப்டம்பர் 28 தேதி அன்று கமேனியினுடைய கோரிக்கையின் பேரில் கூடியிருந்ததோடு வாரிசுரிமை குறித்து மிகுந்த ரகசியத்துடன் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அறிக்கைகளின்படி சட்டமன்றமானது இறுதியாக முஜ்தஃபாவை கமேனியினுடைய வாரிசாக தேர்வு செய்ய ஒரு மனதாக உடன்பாட்டை எட்டியது. இருப்பினும் பரவலான பொது எதிர்ப்புகளுக்கு பயந்து அதிகபட்ச ரகசியத்தை பராமரிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கூட்டம் மற்றும் அதன் விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டசபை உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஏதேனும் கசிவு ஏற்பட்டால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் மிரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி கூட்டத்தினுடைய விவரங்கள் 5 வாரங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. எந்த அனுபவமும் இல்லாத போதிலும், அரசாங்கத்தில் எந்த முறையான பதவிகளிலும் அவர் பங்கேற்காத போதிலும் முஜ்தஃபா ஹமேனியினுடைய நியமனம் முன்கூட்டியே முடிவாகி இருக்கிறது. அலி ஹமேனி தன்னுடைய பதவியை துறந்து 2வது மகனுக்கு ஆட்சியை ஒப்படைத்து சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. கமேனி தன்னுடைய மகனை ஒரு தலைவராக நிலைநிறுத்துவார் என்று அவர் நம்புகிறார். தன்னுடைய இறப்பிற்கு முன்பே அவரை பதவியில் அமர்த்துவதன் மூலம் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை முன்கூட்டியே அவர் தடுக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது. இதேவேளை ஈரானிய விண்வெளி ஏஜென்சியினுடைய விண்வெளி முயற்சிகளுடன் ஈரானினுடைய ராணுவ திறன்களின் வளர்ச்சியையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைநட்டினுடைய அறிக்கையின்படி கடந்த காலங்களில் ஈரான் 15 மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கிறது. அவற்றில் சில ரஷ்யாவுடன் இணைந்து செயல்பட்டிருக்கின்றன. அதிகாரபூர்வமாக இந்த திட்டங்கள் விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி போன்ற குடிமக்களினுடைய பயன்பாடுகளுக்கு என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் மேற்கத்திய பார்வையாளர்களினுடைய கருத்துப்படி இந்த திட்டங்களுக்கு பின்னால் ஈரானினுடைய ராணுவ நோக்கங்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஈரானிய விண்வெளி ஏஜென்சியினுடைய விண்வெளி முன்னேற்றங்கள் ஈரானினுடைய ராணுவ கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை சேகரிக்கும் திறன்களுக்கு உதவியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலுமே இந்த செயற்கைக்கோள்கள் ஈரானினுடைய நீண்டதூர ஏவுகணை திட்டத்திற்கும் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய பெரும்பாலான செயற்கைக்கோள் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்த திட்டம் 1990களினுடைய நடுப்பகுதியில் தொடங்கியது. சமீபத்திய ஆண்டுகளில் ஈரானினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்களில் ஒன்று IRGC-யினுடைய புதிய செயற்கைக்கோள் ஏவுகணையான HIM-100 உருவாக்கியது. HIM-105 எனப்படுகின்ற மேம்பட்ட பதிப்பு செயல்முறையில் இருக்கிறது. இதில் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை அடைகின்ற திறன் கொண்ட நீண்டதூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இது சிவிலியன் நோக்கங்கள் என்ற போர்வையில் நீண்டதூர ஏவுகணை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் என்றே கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் அதிக எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் கொண்டிருக்கிறது என்று தேசிய புலனாய்வு இயக்குநரினுடைய அமெரிக்க அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிற சாத்தியமான பிராந்திய இலக்குகளுக்கு எதிரான ஒரு முக்கியமான தடுப்பு மற்றும் பதிலடி சக்தி என்றே கூறி வருகிறது. இறுதியாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் தன்னுடைய முதல் நாளே ஈரானை திவாலாக்குவதற்கான அதிகபட்ச அழுத்த மூலோபாயத்தை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி டிரம்பினுடைய மாற்றத்தை நன்கு அறிந்த ஒரு தேசிய பாதுகாப்பு நிபுணரை மேற்கோள் காட்டி சில அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. டிரம்ப் ஈரானை குறிவைத்து தன்னுடைய முதல் நாளில் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான பொருளாதார தடைகள் உட்பட ஈரானை குறிவைத்து நிர்வாக உத்தரவுகளை தயாரித்து வருவதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் கூறுகிறது. தன்னுடைய முதல் பதவி காலத்தில் ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து டிரம்ப் ஒருதலைபட்சமாக விலகினார். தெஹ்ரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்ததோடு ஈரான் புரட்சிகர காவல் படையின் வெளிநாட்டு நடவடிக்கை பிரிவான குட்ஸ் படைக்கு தலைமை தாங்கிய ஈரானிய தளபதி ஹாசிம் சுலைமானியை கொல்லவும் அவர் உத்தரவிட்டார். டிரம்ப் தன்னுடைய 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை கடுமையாக அமுல்படுத்தாத அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கொள்கை வாஷிங்டனை வலுவிழக்க செய்து தெஹ்ரானை தைரியப்படுத்தியது அப்படின்னு சொல்லி தொடர்ந்துமே குற்றம் சாட்டி வந்தார். இந்த ஒரு நிலையில் தன்னுடைய பதவியேற்ற முதல் நாளே ஈரானை திவாலாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் டொனால்டு டிரம்ப் இறங்குவார் என்றே சொல்லப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.